நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK Engineering and Construction. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதபாய ராஜபக்சவிற்கு எதிராக அமெரிக்காவில் தொடரப்பட்ட விளக்கை சட்டத்தரணி ஸ்காட் கிளாம்ரே நடத்துகிறார். ஊடகவியலாளர் மேரி கெல்வின் படுகொலை விளக்கில் சிறிய அரசாங்கத்துக்கு எதிராக வாதாடி வெற்றி பெற்று $300 மில்லியன் அபராதமாக செலுத்த வைத்தவர். இந்நிலையில் கோதபாயவுக்கு எதிராக இந்த விளக்குகள் அமெரிக்காவில் தொடுக்கப்பட்டுள்ளன. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் கோதபாயவுக்கு எதிராக லசந்தவின் மகள் அமெரிக்காவில் விளக்கு தாக்கல் செய்துள்ளார். அதேவேளை தன்னை கொடூரமாக சித்திரவதை செய்ததாக கோதபாயவுக்கு எதிராக தமிழர் ஒருவர் கலிபோர்னியாவில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். கோதபாயவுக்கு எதிராக வழக்கு செய்தமையை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று லண்டனில் நடைபெறுகிறது. இதில் வழக்கினை தாக்கல் செய்த ரோய் சமாதான வழக்கு தொடர்பாக அறிவிக்க உள்ளார். சித்திரவதைகள் செய்வதற்கான உத்தரவு மற்றும் கட்டளைகள் அனைத்தும் கோதபாய ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட தினமும் கோதபாய சட்டப்பூர்வமாக பொறுப்பு கொண்டவர் என சட்டத்தரணிகள் வாதாட உள்ளார்கள். எனினும் கோதபாய பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டை மையமாக கொண்டிருந்ததாக பல ஆண்டுகளாக கோதபாய தனது பகிரங்க அறிக்கைகளில் தெளிவுபடுத்தியுள்ளார் என கெல்மர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் ஐநா சபையினால் ஆவணப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டதுடன் இலங்கை அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுகளை மீண்டும் மீண்டும் எதிர்கொண்டது. பாதுகாப்பு செயலாளர் என்ற ரீதியில் இந்த முறைகேடுகள் நடைபெற்றதா அல்லது சரியான முறையிலேயே செயற்பட்டார்களா என நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவர் குற்றவாளிகளை விசாரணை செய்ய அல்லது தண்டிக்க சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சட்டத்தரணியான ஸ்காட் கிளாம்ரே பல்வேறு வழக்குகளை வாதாடி வெற்றி பெற்றுள்ளார். இதன் காரணமாக கோதபாயவுக்கு எதிராக தீர்ப்புகள் வரலாம் என சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் கோதபாய கைது செய்யப்படலாம் என ராஜபக்சே குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.